ஊருக்குள்ள கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு வர பிஆர்வி குடும்பத்துடைய இரண்டாவது தாரமான ராதிகாவுடைய மகன் அருண் விஜய் குடும்பத்து மேலயும் அண்ணனு மேலயும் ரொம்பவே பாசமா இருக்காரு. தங்களோட வீட்டுல நடந்த மரணத்துக்கு காரணமான பிஆர்வி குடும்பத்தை அழிக்க ஜெயில இருந்து வெளியே வராரு வில்லன். பகைய சுமூகமா முடிக்க நினைக்கிற அருண் விஜய் அதுக்காக பல முயற்சிகள் எடுத்தோம், எல்லாமே தோல்வியில முடியுது. இந்த நேரத்துல பிஆர்வி வீட்டு பொண்ணான அம்மு அபிராமி முஸ்லீம் லவரோட ஓடி போக அருண் விஜய் தான் இதுக்கு உடந்தனு அவருடைய அண்ணன் சமுத்திரக்கணியால வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு அருண் விஜய். இதுக்கப்புறம் பகையோட இருக்கிற வில்லன் பிஆர்வி குடும்பத்தை என்ன செஞ்சாரு, அருண் விஜய் அதை எப்படி எதிர்கொண்டாரு, மீண்டும் குடும்பத்தோட சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. உண்மையை சொல்லணும்னா டைரக்டர் ஹரிஸ் பேக் அவருடைய ட்ரேட்மார்க் ஃபேமிலி ஆக்ஷன் என்டர்டெய்னரா யானை மூவி இருக்கு. முக்கியமா சென்டிமெண்ட் சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. விறுவிறுப்பா போற ஸ்கிரீன் பிளேல தேவையில்லாத சாங்ஸும் காமெடி ட்ராக்கும் அவாய்ட் பண்ணிருக்கலாம். மொத்தத்துல குடும்பமா பார்க்கக்கூடிய ஒரு ரூரல் ஆக்ஷன் என்டர்டெய்னரா அமைஞ்சிருக்கு யானை படம்.